இதுல யார் அதிகமா ரொமான்டிக் பர்சன்னா யார சொல்ல? ரெண்டு பேரும் கிடையாது. கிஃப்ட் வாங்கி தரது அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றது அதெல்லாம் காலேஜ்ல இருந்து அப்புறம் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி வேற நடிச்சிட்டே இருந்தோம். இந்த ரொமான்ஸ் மேலலாம் வந்து மெச்சூரிட்டியான ஒரு அப்படி இல்ல அப்பிதான். பட் மாதவன் சார் பாக்குறப்ப ஓகே இந்த ரெண்டு கேரக்டர் தான் புஷ்கரன் காயத்ரி கோபப்படுறப்ப நான் கொஞ்சம் கோபப்படுவேன். காயத்ரி அவ்வளவா கிடையவே கிடையாது, அவ பயங்கர ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவா. எனக்கு எப்பவும் கொஞ்சம் ஐ திங்க் அது கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து பார்த்தங்காட்டி ஒன்னா வளர்ந்துருவாங்கல்ல, ஸோ அதனால வந்துட்டு ஸ்டைலிஷ் பர்சன். ரெண்டு பேரும் ஸ்டைலா இல்லையே பாருங்க, இவ்வளவுதான் இவ்வளவுதான் ட்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி. சிம்பிள் சொன்னீங்கல்ல, ஏய் நான் நல்ல ஷர்ட் போட்டு வந்திருக்கேன். இதுல வந்து கேரிங் பர்சன் அப்படின்னா யார சொல்லலாம்? இருக்கிற ஒரே ஒரு சொத்து நாங்க, ஸோ இதை வந்து நாங்க பாத்துக்கணும். ஃபைனலில் ஒரு கேம் செக்மெண்ட் உங்களுக்குள்ளே, இந்த கேம் செக்மெண்ட் தான் ஜஸ்ட் ஜாலியாக நம்ம சேட் பண்ணலாம் ஓகேங்களா. இதில் ரெண்டு பேரில் அதிகமாக ஸ்கிரிப்டை பற்றி மட்டுமே 24 hours யோசிச்சுட்டு இருக்க ஒரு பர்சன்னா நீங்கள் யாரும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து ரெண்டு பேரும் அவ்வளோலாம் யோசிக்கல மாட்டோம். அப்படி தான் நிறைய அதுதான் கதை உருவாகும். நிறைய பேர் தெரியும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அவங்க எல்லாம் தெரியும் நம்ம வேண்டிக்கிறேன். மேம் இதுல யார் அதிகமா ரொமான்டிக் பர்சன்னா யார சொல்ல? ரெண்டு பேரும் கிடையாது. சரி என்ன சார் சொல்றது? இந்த கிஃப்ட் வாங்கி தரது அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றது அதெல்லாம் காலேஜ்ல இருந்தே இல்ல. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதவன் சார் பாக்குறப்ப ஓகே இந்த ரெண்டு கேரக்டர் தான் புஷ்கரன் காயத்ரி போல சண்டெல்லாம் போடுவாங்க. ஓகே மேம், நெக்ஸ்ட் அதிகமா அந்த மொக்க ஜோக்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி? அந்த மாதிரியும் கிடையாது. நான் மொக்க ஜோக் சொல்றதுக்கு வேற ஒரு ஆள் வச்சிருக்கோம், எங்க காயத்ரி ஒருத்தர் பிரதர் இன் லா ஒருத்தருக்கு, அவரு நல்ல மொக்க ஜோக் அடிப்பாரு. பட் எங்களுக்கு வந்து வராது அது. சூப்பர் மேம். கோபப்படுறப்ப டக்குன்னு கோபப்படலாம், இல்ல வந்து சும்மா சும்மா கோபப்படுறது அந்த மாதிரி? சும்மா சும்மா இல்ல, ஆனா நான் கொஞ்சம் கோபப்படுவேன். காயத்ரி அவ்வளவா கிடையவே கிடையாது, அவர் பயங்கர ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவா. எனக்கு எப்பவும் கொஞ்சம் லைட்டா அந்த மாதிரி கோபம் வந்தா டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகுறதுனா இது வந்துட்டு ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட வராது. ஏதாவது வந்துட்டு ஓ எங்களுக்குள்ள அது மாதிரிலாம் கிடையாது. நான் செட்டில் இருக்கும்போது எங்களுக்கு எது ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ரெப் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்போ அதை கத்துவேன், எங்கடா அப்படின்னு ஏதாவது கத்துவேன். காயத்ரி வந்து அது அந்த லெவலுக்கு கூட வாய்ஸ் போகாது. எங்களுக்குள்ள அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்லாம் வரது இல்லைங்க, ஏன்னா பண்ணுறது ஒரே வேலை,
ஆல் தி டைம் சொதப்புனா ஒண்ணா தான் சொதப்புனவா அதனால வந்து யாரும் திட்டுறதுக்கு இல்ல. ஆமா சூப்பர் மேம். அண்ட் வந்து இந்த செலவு பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். காமனாக கப்புள்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி லேடிஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இந்த டீமில் என்ன யார் செலவு பண்ணுறது அதிகம் ஏன்னா ஆக்சுவலி இல்லை இப்போ நம்ம வீடு கூட இப்போ ஃபர்னிச்சர்னா ரெண்டு பேத்துக்குமே ஏதாவது டெக்கரேட்லாம் பண்ண பிடிக்கும். கை கொடுங்க ஒரே நிமிஷம் கை கொடுங்க சார் கை கொடுங்க சார் சார் எங்கேயுமே இந்த மாதிரி ஆன்சர் நான் கேள்விப்பட்டது இல்லை. ஏன்னா ஏதாவது விஷயம்ல இவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்ற அந்த இல்லை இது ஆக்சுவலி இல்லை. ஏன்னா ரெண்டு பேரும் எது வேணுமோ வாங்கி பண்ணாக்கி. இன்ஃபேக்ட் இப்போ கூட மளிகடை போகிறதோ காய்கறி கடை போகிறதோ ஃபர்னிச்சர் ஷாப்பிங்கோ ஆர் வேறு எந்த இது டிவி வாங்க போகிறோமோ ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாங்கிட்டு வரோம். ஐ திங்க் அது கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து பார்த்தங்காட்டி ஒன்றா வளர்ந்துருவாங்கல்ல ஸோ அதனால வந்துட்டு ஒரே டெம்பரமெண்ட் தான் இருக்கும். இப்போ ஈவன் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறதுனா இப்போ நான் ஏதாவது போட்டுட்ருக்கேன்னா காயத்ரி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் போடுவேன். அவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நான் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க போடுவாங்க. இது ஓகேயான்னு கேட்டு நான் என்னன்னா இது டிஷ் வாஷ் லிக்விட்னு வச்சுக்கங்களேன் அது வந்து நான் ஏதாவது ஒன்று வீட்டுக்காக போடுறேன்னு வச்சுங்களேன் இது ஓகேயான்னு காயத்ரி கேட்டு தான் போடுவேன். அது இட்ஸ் ஜஸ்ட் தட் அது அதிகமாக செலவெல்லாம் யாரும் அதிகமாக செலவு வந்து வேற வேற விஷயத்துல செலவாகும். ஆனால் அது அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் வந்தாது. சூப்பர் சார். ஸ்டைலிஷ் பர்சன் இது மன்ன ஸ்டைலா இருக்குமா சார் ரெண்டு பேரும் ஸ்டைலா இல்லையே பாருங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் ட்ரெஸ்ஸிங் கெபாசிட்டி அதுதான் நான் நான் பேசுறேன். நீங்க வந்து சிம்பிள்னு சொன்னீங்கல்ல ஏய் நான் நல்ல ஷர்ட் போட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேல என்ன ஏத்தறேன். ஆனா வந்து இவங்க உங்க ரெண்டு பேத்துக்குமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்துல இவர் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல மேடம் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ஒரு விஷயங்கள் வந்திருக்கா இல்ல? ஆக்சுவலி எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதுனால இல்லை நாங்கள் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்போம் அது வந்து எப்படி பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும்னு. பட் எப்போவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இது இருக்குது லைக் சினிமாவில் வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு அழகான ஷார்ட்டை தேடியில் ஒரு ஃபுல் டே வேஸ்ட் பண்ணுறது பர்ஃபெக்ஷன் சொல்கிறது இல்லை அது வந்து சம்டைம்ஸ் ஃபால்ட்டி ஆகிடுது லைக் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று இது பண்ணிவிட்டு ஓவரால் பிக்சர் விட்டுருவீங்க அது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் இப்போ ஒரு ஷாட்டையே நம்ம எடுத்துக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் மிச்சதெல்லாம் வந்துட்டு ஆ ஓகே 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 ஓகேன்னு சொல்லதில் வந்துட்டு பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஓவரால் ஒரு விஷன் இருக்கும் சரி இது இது பண்ணுறோம் இது எது இப்படி இப்படி கரெக்டாக இருக்கணுன்ற நாங்கள் வந்து ஃபில்ம் மேக்கிங்கை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான அப்ரோச்சில் பார்க்கறோம். என்னென்னா அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்கறது வந்து நாங்கள் ரைட்டிங்கில் பார்க்குறோம். ஸோ ரைட்டிங்கை வந்து அது இல்லை செலவே கிடையாது. வீட்டில் உட்கா சாப்பாடு செலவு இருக்குது குடிக்கிற செலவு இருக்குது அவ்வளோதான் அதை தாண்டி செலவே கிடையாது. ஷூட்டிங்க்கு போயிட்டேன்னா உங்களை சுற்றி ஒரு 150 பேர் 200 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகணும். நீங்கள் எல்லாமே பிளான்டாக வரணும். இந்த ஷார்ட் எடுக்க முடியலையோ ஜிப்பு ஒர்க்கா இல்லை ஸ்டடி கேம் வரல இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னா டக்குன்னு வேற ஒரு ஷார்ட் யோசிச்சு அந்த ஷார்ட் இல்லை வந்துட்டு நீங்கள் அந்த அந்த மொமெண்ட்ல உங்க இது வந்துட்டு இது இல்லாமல் எடுக்கவே முடியாதானா எடுக்க முடியும் அண்ட் நல்லாவும் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு ஓப்பனாக இருக்கும் இப்போ அது வந்து நம்ம காம்ப்ரமைஸாகவே யோசிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் விக்ரம் வேதாவில் ஒன்று நடந்தது நாங்கள் ஒரு லொக்கேஷன் பார்த்து வச்சுருந்தோம். அந்த லொக்கேஷனில் வந்து இந்த பில்டிங்லாம் பாயடைஞ்சு அப்படியே கீழே ஒரு நிலைமையில் இருந்தது. ஸோ அந்த லொக்கேஷனில் ஒரு ஒரு பிட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த வாரம் ஷூட்டு ஷூட்டுக்கு மார்னிங் போகிறோம் பார்த்தா அந்த பில்டிங் எல்லாத்தையும் ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒரு வாரத்துல ஒரு 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணியிருக்கு ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லொகேஷன் பெர்மிஷன் வாங்கினவங்க அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாக்டா தெரியும் ஏன்னா அந்த லொகேஷன்ல வந்து நிறைய பிளாக்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து மத்தியானம் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சீன் ஒரு 3 மணி நேரம் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சீனு அது மற்ற நேரம்லாம் வந்து அந்த ஏரியாவில் மற்ற சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லொகேஷனை பார்த்தா கம்ப்ளீட்டாக காலி. ஸோ இப்போ வந்து ஒன்று நாங்கள் வந்து பர்ஃபெக்ஷனாக யோசிக்கிறோம்னா அது மாதிரி இன்னொரு ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சி இந்த ஒரு 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஒரு ஷூட்லன்னா செலவு. சரி நம்ம இந்த லொக்கேஷனில் வந்து எப்படி அந்த சீனை ஷூட் பண்ணலான்னு ஒரு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஷார்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பாயடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்ததில்ல ஃபுல்லாக டெமாலிஷ் ஆனதில் அந்த ஷார்ட் வச்ச உடனே இல்லை சேட்டா வந்து அவனோட உடஞ்சி போன எம்பையருக்கு நடுவில் நிற்கிறான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து அது ஃபுல்லாக உடஞ்சி போனதை வச்சு ட்ரோன் வச்சு எடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு படி மேலே போயிடுச்சு. ஒரிஜினலாக யோசித்த ஷார்ட்டோட இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ்னால அதோட ஒரு பெட்டராக ஒரு ஷார்ட் வந்துருச்சு.
ஸோ இதுதான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சா ஃபில்ம் மேக்கிங்கில் எதுவுமே வந்து காம்ப்ரமைஸ் மாதிரி தோணாது. அது ஒரு ஒரு படி தான், இன்னொரு ஒரு படி எடுத்து வைக்கிற மாதிரி. என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறதான் ஈரானியன் சினிமாலாம் பற்றி சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ சென்சர்ஷிப்பு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அவங்க எடுக்கிறாங்கன்னு. ஏன் அவங்களால பண்ண முடியுதுன்னா, அவங்க எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு தடங்களாக யோசிக்காம அது ஒரு மாடிப்படியாக யோசிக்கிறாங்க. அதுதான் மேட்டர். இதில் வந்து கேரிங் பர்சன் அப்படின்னா யாரை சொல்லாங்க? இருக்காது. உலகமே நம்மள குத்த பாக்குறாங்க, அந்த ஐடியால கிடையாது. எல்லாரும் நம்மள அமுக்குறாங்க, எவன் நம்மள பத்தி யோசிக்கிறான், அவன் அவன் வேலையை பாத்துட்டு இருக்கான். அது வெரி பாசிட்டிவ். தேங்க்யூ சோ மச் இந்திரு, கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கும் அழகாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. இதில் நிறைய நான் எதிர்பார்த்த ஆன்சர் விட என்ன வியப்பாக்குன ஆன்சர் தான் அதிகம் வந்திருக்கு மேம். இன்னொரு சில உங்களை சந்திக்க மாதிரி உங்களை இருந்து விடுது. நான் உங்களுக்கு மில்லிட்டாட்டை பெற்றிருக்கேன்.